அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ரோட்டரி கழகத்தில் ஒரு முறை அண்மையிலே ஆன்லைன் மூலம் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் பேசிய அந்த தலைப்பு தான் வாழ நினைத்தால் வாழலாம். நம்முடைய யூடியூப் ரசிகர்களுக்கும் அந்த பேச்சு பயன்படும் என்ற எண்ணத்தில் பகுதி 1, 2, 3 என்று பிரித்து அதனை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். கேட்டு மகிழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ நினைத்தால் வாழலாம். நன்றி. சுகி சிவத்தின் அன்பு வணக்கங்கள். வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிறது ஒரு சினிமா பாட்டு மட்டும் இல்லை, அது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு வேதம், வாழ்க்கைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய செய்தி. மனிதன் தன் எண்ணங்களால தான் உருவாகிறான். அவருக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகிறதோ அந்த எண்ணங்கள் அப்படியே செயலா மாறுது. முதல்ல சிந்தனை, சிந்தனை செயலா மாறுது, செயல் அப்படியே வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால வாழ வேண்டும் அப்படிங்கிற நினைப்பு ஒரு மனுஷனுக்கு முதல்ல இருக்க வேணும், எந்த காலகட்டத்திலையும் முதல்ல இருக்க வேணும். தொடக்க உரையில ரொம்ப அழகாக சொன்னார்கள், இந்த மாதிரி கொரோனா எவ்வளவு பெரிய நமக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும். நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, நான் பாதிக்கப்படலை அப்படின்னா பாத்திரம் கழுவுறதும் போது பாதிக்கப்படாம இருக்க முடியும். யாராவது நீங்க, நம்ம பசங்க ஒரு கொள்கை வச்சிருக்கிறேன், ஃபாரின்ல போய் அமெரிக்கால போய் வேணா பாத்திரம் கழுவானே ஒழிய தமிழ்நாட்டுல பொண்டாட்டிக்கு பாத்திரம் கழுவி கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் சிரமமா இருக்கும். எங்களுக்கு பாத்திரம் விளக்குறதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது, அது ரொம்ப ஈஸி. நாங்க விளக்கிடுவோம், பிரமாதமா விளக்கிடுவோம். விம்மிய பெருமையோடு, விம் இருக்குல்ல, விம்மிய பெருமையோடு நாங்க எல்லாத்தையும் விளைச்சிருவோம். ஆனா உங்களை மாதிரி அலுவலகத்துல எல்லாம் போய் வேலை பார்க்கற பெரியவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பாத்திரம் விளக்குறது கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுல எல்லாரும் ஒரு 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 அந்த சிரமத்தை பங்கிட்டுக்கிறோம்னு சொல்றோம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு முறை ஒரு ஆசிரியர் ஒரு நல்ல ஒரு உணவு, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு தன்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு. என்ன கேக்குறாரு, இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், இதை எப்படி சாப்பிட்டா நல்லா, ஒண்ணுல ஒரு ரொட்டி துண்டு அது, இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ரொட்டி துண்டை கேட்டாரு. அப்போ ஒரு மாணவன் சொன்னான், இதுக்கு பிரெட்டுக்கு ஜாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னொருத்தன் சொன்னா, அதை டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அந்த பிரெட்டை அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, இந்த பிரெட்டுக்கு ஒரு நல்ல சப்ஜி ஒண்ணு ரெடி பண்ணி உருளைக்கிழங்குல அதுல முக்கி முக்கி சாப்பிட்டாதான் பிரமாதமா இருக்கும் அப்படின்னு அவன் அதுக்கு ஒரு யோசனை சொன்னான். பாருங்க, இந்த பிரெட்டை எப்படி சாப்பிடலான்ற ஒரே கேள்விக்கு 6 பேர் 6 ஐட்டம் சொல்றான், அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா, நம்ம 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை நம்ம 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் வச்சவர் பகவான் ராமகிருஷ்ணர், நான் சொன்ன இந்த பதில் சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இதை நம்ம எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்ப பாருங்க, அந்த பிரெட்டோட கிரீம் இல்ல, டேஸ்ட் இல்ல, அதுல இருக்கக்கூடிய வேற என்ன சொல்றது, இனிப்பு தொட்டுக்கிறதுக்கு வைக்கிறதோ சப்ஜி வச்சுக்கிறதோ இல்ல, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, உட்காந்து ஒரே ஒரு பிரெட் எடுத்து எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம்ல, அதுதான் லைஃப்லயே வந்து சுவையானது அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர். அது மாதிரி வீட்டுல ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சிரமம் வரும்போது, நாட்டுல ஒரு சிரமம் வரும்போது, அதை நம்மளாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறோம் பாருங்க, எப்படி ஆளாளுக்கு எப்படி அப்படி ஷேர் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த அப்படிங்கிற ஒரு மனோபாவம். அந்த மனோபாவத்தை வளர்த்து கொண்டா எந்த கஷ்டத்தையுமே ஒரு கஷ்டம் இல்லாதபடி ஆக்கிடலாம். நம்முடைய புராணங்கள்ல ஒரு உபகதை ஒண்ணு சொல்வாரு, ஒரு மகாராஜா வந்து லக்ஷ்மிய பூஜை பண்ணுவாராம். அவர் எப்பவுமே அந்த மகாராஜாவா இருக்கிறதால லக்ஷ்மி பூஜையை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவாராம். அவர் பண்ணும்போது லக்ஷ்மி எதிரில வந்து பிரசன்னமாகி அதை அப்படியே பெற்றுக்கொள்வாளாம் அந்த அவருடைய பூஜையை. ஒரு நாள் பூஜை முடிஞ்ச உடனே மகாலட்சுமி சொன்னாலாம், பா ஒரு வருத்தமான செய்தி, நான் நாளைக்கு அப்புறம் உன் கூட இங்க இருக்க முடியாது, உன் ஜாதகத்துல இந்த மகாலட்சுமியினுடைய யோகம்ங்கிறது நாளைக்கு காலம்பரம் முடிஞ்சிடும், அதனால நாளைக்கு நீ பூஜைக்கு என்னை எதிர்பார்க்காத, நான் இந்த இடத்துக்கு இருக்க மாட்டேன், அதை முதலே உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஏன்னா நீ ரொம்ப அக்கறையா இவ்வளவு நாள் பூஜை பண்ண, அதனால உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், நீ மனசுல வாங்கிக்கோ, நான் இருக்க மாட்டேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரே ஒரு வரம் கொடுத்துட்டு போறேன், நான் என்ன வரம் கொடுக்கலாம் அதை வேணா சொல்லு, ஒரு வரம் உனக்கு கொடுத்துட்றேன், ஒரு வரம் வாங்கிக்க அப்படின்னு. அவன் இப்படி யோசிச்சு யோசிச்சு இப்படி பார்த்துட்டு, அம்மா
நாங்க இவ்வளவு நாள் வசதியா இருந்தோம், மகாராஜாவா இருந்தோம், ரொம்ப பிரமாதமா இருந்ததா, எல்லாம் நல்லா இருந்தது. நீங்கிட்டா வறுமை வந்துடும், வறுமை வந்துட்டா குடும்பத்துக்குள்ள மற்ற நாட்டுக்குள்ள எல்லாம் சண்டை வந்துடும். அதனால எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடு. எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையிலேயும் நாங்க ஒத்துமையா இருக்கணும், நாங்க ஒன்னா இருக்கணும், எவ்வளவு கஷ்டத்திலையும் நாங்க ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் தாயே, அந்த ஒரு வரத்தை கொடு அப்படின்னு வரத்தை தந்தேன்னு சொன்னாலாம் மகாலட்சுமி. அப்புறம் மறுநாள் இவன் வழக்கம் போல பூஜை பண்ணணும் அப்படின்னு போய் உட்காடுறான். இன்னைக்கு மகாலட்சுமி வரமாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பூஜையை ஆரம்பிச்சா மகாலட்சுமி எதிரில் வந்து உட்கார்ந்தாங்களாம். இந்த மகாராஜா கேட்டானா, தாயே நேத்தியோட எனக்கு அந்த யோகம் முடியுது, நீ வரமாட்டேன்னு சொன்னியே, எப்படிமா இப்போ நீ வந்து உட்கார்ந்துருக்குற அப்படின்னு. அதுக்கு மகாலட்சுமி ஒரு பதில் சொன்னானா, நீ என்ன ரொம்ப சிக்கல்ல மாட்டிட்ட, எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் உலகத்துல உண்டு, ஒற்றுமையாக உள்ள குடும்பங்களை விட்டு நீங்க கூடாதுன்னு எனக்கு ஒரு சட்டம் இருக்கு, எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஒத்துமையா இருக்கிற குடும்பத்தை விட்டு நீங்க கூடாதுன்னு எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறதால, நீ அதை தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ ஒரு வரத்தை கேட்டதால உன் குடும்பத்தை விட்டு என்னால நீங்க முடியாதப்பா, அதனால நான் சிக்கிக்கிட்டேன், மறுபடியும் வந்து இங்க உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு. இந்த கதையில வந்து ஒரு எவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கு பாருங்க. நாலு பேர் ஒன்னா சேர்ந்துட்டா ஒரு கஷ்டம் கஷ்டமே இல்லை. நான் இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன், அது உண்மையா பொய்யான்னு யோசிங்க. இரண்டு அனாதைகள் ஒருவரோடு ஒருவர் அன்பு காட்ட சொன்னால், இரண்டு அனாதைகள் ஒருவரோடு ஒருவர் அன்பு காட்ட தொடங்கினால் அனாதை அனாதையாகிறது. இரண்டு அனாதைகள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்ட தொடங்கி விட்டால் அனாதை அனாதையாகிறது. அதுக்கப்புறம் அங்க அனாதைங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லையே. ரெண்டு பேர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்ட ஆரம்பிச்சாச்சே, அப்ப அனாதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமே. அதனால எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலேயும் ஒற்றுமையாக இருப்பது என்பதுதான் மிக முக்கியம். இப்போ வாட்ஸ்அப்லயும் அதுலயும் இதை வர்ற செய்திகளை பத்தி எல்லாம் அவர் சொன்னார், ரொம்ப பயமுறுத்துறாங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. நம்ம இன்னொரு பக்கமும் பாக்குறோம், மற்ற நாடுகள்ல தாக்கியதை விட ஒரு 2% தான் சீரியஸான ஒரு கோணத்துல இது தாக்குது. மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஊர் எலுமிச்சம்பழத்துக்கே இது கேக்குது, நம்ம ஊர் இஞ்சிக்கே இது கட்டுப்படுது, நம்ம ஊர் மிளகுக்கே இது கொஞ்சம் அடங்கி போகுது அப்படிங்கிற கதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னொரு பக்கத்துல ஒரு 2% தான் ரொம்ப சீரியஸான தொந்தரவா போகுது பல பேருக்கு அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய குட் நியூஸ் நமக்கு இந்த நோயினுடைய சிக்கல்ல. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மனிதர்கள் வாட்ஸ்அப்ல வருகிற பல செய்திகளை எல்லாம் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. பயம் வந்து நம்மளை கொல்லாம கொல்லும். எப்போதும் நோயை விட பயம் வந்து ரொம்ப ஆபத்தானது. நோய் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் ஒரு வார்த்தையினுடைய சொற்பொழிவுல சொல்றது உண்டு, ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் ஆபத்தானது. ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் ஆபத்தானவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ராமாயணத்திலேயே அந்த மான் வந்தது அப்படிங்கிற போது ஆபத்து, சீதைக்கு ஆபத்து, மாயமான் வருது. ஆனா அந்த மாயமான் ராமனை கொண்டிருக்குமோ, ராமன் மேல அம்பு விட்டுருக்குமோ அப்படின்னு பயப்படுகிறாள் சீதை. லக்ஷ்மணனை விரட்டுகிறார். அப்போ லக்ஷ்மணன் ரொம்ப தவிக்கிறான். அப்போ அவன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றான், தாயே ஆபத்து ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆபத்துக்களை விட ஆபத்துக்களை பற்றிய கற்பனைகள் மிகவும் ஆபத்தானவை அப்படின்னு. இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லயும் பல பேர் போடுற செய்தி இருக்கு பாருங்க, அதுவும் பொய், கைகால் முளைச்ச பல பொய்யான செய்தி. அதுல பயப்படுறவங்க பல பேர், ஐயோ அது அப்படியாமே இப்படியாமே இப்படியாமேன்னு. முதல்ல இந்த பயத்திலேருந்து மனிதன் வெளியில வந்துடணும். அது கிடக்குது, அது வந்தா பாத்துக்கலாம், அதை பத்தி இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு வகையில அதை தூக்கி தள்ளி வச்சாதான் தைரியமா இருக்க முடியும். ஒரு அதுக்கான ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்றோம் பாருங்களேன். ஒரு டீ கடை, 4 டாக்டர்ஸ் வாக்கிங் போயிட்டு அது வழியா வர்றாங்க. கொஞ்சம் மாடர்ன் டீ ஷாப், நான் சொல்றது கொஞ்சம் பழசு. இப்ப வாக்கிங் போறதுதான் கொஞ்சம் பல சிரமமா இருக்க பல பேருக்கு. அப்ப நான் சொல்றது கொஞ்சம் ஓப்பனா இருந்த காலம். 4 டாக்டர்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டு நடந்து வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு டீ ஷாப்பு, அந்த டீ ஷாப்ல நின்று டீ சாப்பிடுறாங்க. சில பேருக்கு வாக்கிங் போறவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி, வாக்கிங் போய் எவ்வளவு கெலோரி செலவு பண்ணாங்களோ அதை தின்னுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. நல்ல பொங்கல் வடை அல்லது என்னென்ன சாப்பிட்டா மறுபடியும் அந்த கெலோரி ஏறுமோ அதை கரெக்டா முடிச்சாதான் வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் தச்சுட்டு வாங்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். என்னத்துக்கு வாக்கிங் போறீங்க, அப்புறம் என்னத்துக்கு தின்னுட்டு வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இவங்க நல்ல டாக்டர்ஸ், அதனால டீ மட்டும் சாப்பிட்டா போறோம்னு முடிவு பண்ணிட்டு 4 டாக்டர்ஸ் டீ ஷாப்ல டீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க வாக்கிங் போயிட்டு வந்து. இவங்க போயிட்டு வரும்போது என்ன நடக்குது, யாரோ ஒரு ரொம்ப தொலைவுல ஒருத்தன் நடந்து வர்றான்.
அவன் நடக்க முடியாம நடக்கிறான். அப்படியே லெப்ட்ல ரைட்ல லெப்ட்ல ரைட்ல சாஞ்சு சாஞ்சு ஒரு மாதிரி நடக்க முடியாம நடந்துகிட்டே இருக்கிறான். அப்படி நடக்கிறதை பார்த்த உடனே அந்த டாக்டர்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க, எல்லாம் டாப் நியூரோ சர்ஜன் ஒருத்தர். இன்னொருத்தர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அவரு வந்து இது எலும்பு துறை ஆர்த்தோல வந்து அவரு பெரிய சர்ஜன். அவரு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த, இன்னொருத்தர் பெரிய சயின்டிபிக் ரிசர்ச்ல இருக்கிறவரு. அப்போ இந்த நியூரோ சர்ஜனுக்கு முன்னாடி ஆர்த்தோ சர்ஜன் இப்படி பார்த்துட்டு, ஐ திங்க் அவருக்கு L4 L3 ஏதோ சம் ப்ராப்ளம், அதனாலதான் அப்படி வராரு. L4 அவர் பாருங்க, ஸ்கேன் வேண்டியது இல்லை, எக்ஸ்ரே வேண்டியது இல்லை, அடிகிறார் இங்கேருந்து, அவர் அவ்வளோ எக்ஸ்பர்ட். அவர் சம்திங் L3 and L4 ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே நியூரோ என்ன பண்ணார், ஒரு தட்டிட்டு சும்மா அல்ட்டாதப்பா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, சும்மா அல்ட்டாதப்பா, அவனுக்கு நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம், நீ போய் போன்ல சொல்லிட்டு உட்காந்துருக்குற L3 L4 சொல்லிட்டு உட்காந்துருக்குற, அதெல்லாம் கிடையாது நியூரோலாஜி. அப்ப இன்னொரு டாக்டர் பக்கத்துல இருந்தவர் சொன்னாரு, என்னப்பா பேசுறீங்க, அவனுக்கு மஸ்குலர் ப்ராப்ளம் பாது, மசில்ஸ்ல ப்ராப்ளம், அவன் ஏதோ நடக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கிறான். ஒண்ணு L3 L4 நியூரோலாஜிக்கல்ங்கிறீங்க, சும்மா இருக்க மாட்டீங்கல்லாம், உங்க படிப்பை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு யாரு, இன்னொருத்தர் அப்படி. நாலு பேர் நாலு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அவன் சாஞ்சி சாஞ்சி நடந்து வந்தவன் டீ கடை கிட்ட வந்து டீ கடைக்காரரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், சார் இங்க செருப்பு தைக்கிற கடை எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டான். ஏன்பா எதுக்கு கேக்குற அப்படின்னாங்க, கால் செருப்பு அறுந்து போச்சு சார், நடக்க முடியாம நான் நடந்து வரேன், பார்த்தா தெரியலையா, இங்க செருப்பு தைக்கிற கடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், செருப்பு முதல்ல தைக்கணும்னா, அதுக்குள்ள L3 L4 ஆபரேஷனே முடிஞ்சு போச்சு. நியூரலாஜிக்கல நான் எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இது மாதிரியான விஷயம்தான், அங்க நடந்த விஷயமே வேறையா இருக்கும், இங்க வெளியில வர்ற விஷயமே வேறையா இருக்கும். தெரியுமா இந்த மாதிரி ஒரு மரணம், தெரியுமா கொரோனா வைரஸ் வந்து இந்த மாதிரியான இதுல இருக்கு. சோ நம்ம சயின்டிபிக்கா வரதை மட்டுமே எடுத்துக்கிட்டு பாக்கிக்கு பயப்படுறது இல்லைன்னு முடிவு பண்ணணும். அதை விட இன்னொரு தெளிவான முடிவுக்கு வரணும், பயம் என்பது நோயை வரவேற்கிற வரவேற்பு வளையம். இதுல இன்னொன்னு சொல்றான் பாருங்க, இன்னொரு ஹேர்டு இம்யூனிட்டி நமக்கு டெவலப் ஆயிக்கணும் எதுவா தெரியுமா, அதை பத்தி ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க படிச்சுட்டு. எப்படி தெரியுங்களா, நாம மைண்ட் இது மாதிரி கேட்கும் போது என்ன பண்ணுமா, அதற்கான எதிர்ப்பையும் ஆன்டிபாடிஸ் அதையும் உடம்புக்குள்ள உண்டு பண்ணுமா. சில பேருக்கு நோயே தாக்காம நோயே உள்ள வராம அதுக்கான ஆன்டிபாடிஸ் உடம்புக்குள்ள டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறா. எப்படி தெரியுங்களா, இது மாதிரி செய்திய மைண்ட் கேட்ட உடனே அதை எதிர்க்கணும் அப்படிங்கிற உணர்வை உண்டு பண்ணி ஒரு கட்டளை இட்ட உடனே அதுக்கான ஆன்டிபாடிஸ் அது உடம்புல தயார் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு அது ஒரு பக்கம் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு பாசிட்டிவ் சைடு. அதனால எதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது, எதுக்காகவும் நாம வருத்தப்படக்கூடாது. இப்போ நாம வாழணும், இந்த பூமியில பிறந்தது எதுக்காக பிறந்திருக்கோம், வாழ்வதற்காக பிறந்திருக்கோம். நாங்க வேடிக்கையா ஒரு கதை சொல்றது உண்டு, ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான், இப்ப அதுக்கு சான்ஸே கிடையாது, அரியர்ஸ் வச்சிருந்தா கூட பாஸ் பண்ணலாம், அதிர்ஷ்டமான ஒரு காலம். இந்த மாதிரி காலத்துல நம்மளாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, நம்மளாம் தெரியாதனமா படாத பாடுபட்டு படிச்சு கிடிச்சு பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டோம். இப்ப அரியர்ஸ் இருந்தா கூட பாஸ் ஆயிடலாம், எப்படி இருந்தாலும் பாஸ் போடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் உருவாகி போச்சு. அப்போ அப்படி இல்லை, ஒத்து ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகி போன உடனே அவன் வீட்டில் வந்து உங்க அம்மாட்ட மிரட்டுறான், நான் இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன், அப்படின்னு அவங்க அம்மா பதறாங்க. ஆனாம்டா கண்ணு, எப்படிடா நீ எப்படிடா சாவே, அவன் ஒன்னு சொன்னான், கைத்துல தொங்குவேன், தூக்கு கைத்துல தொங்குவேன் அப்படின்னா. உடனே அந்த அம்மா வீட்டில் இருக்கிற கயிறெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிது, ஐயோ எங்கேயாவது கைத்துல தொங்கிட போறான்னு. ஆ நீ கையில ஒழிச்சு வச்சுக்கிட்டா நான் சாக மாட்டேன்னு நினைக்கிறியா, நீ கவலைப்படுறிய, நான் எப்படி தினமா சாவேன், கரண்ட்ல கை வச்சு சாவேன். அது தமிழ்நாட்டுல கொஞ்சம் கஷ்டம், அப்பப்ப கரண்ட் கட் ஆயிடும், இருந்தா கூட நான் கரண்ட்ல கை வச்சு சாவேன் அப்படின்னா. உடனே இந்த அம்மா மெயின் சுவிட்சே போய் ஆஃப் பண்ணுது வீட்டுல, ஐயோ இவங்க கரண்ட்ல கை வச்சிட்டு போறானே அப்படின்னு. நீ இப்படிலாம் பண்ணா நான் தப்பிச்சிருவேனா, எலி பாஷா நான் தின்னுட்டு சாவேன் தெரியுமா, எலி மருந்து எடுத்து திம்பேன் அப்படின்னா. உடனே இந்த அம்மா போய் தேடுது கர்பாம்பூச்சி மருந்து எலி மருந்து, வீட்டுல இருக்கிறதாட்டையும் ஒழிச்சு வைக்குது. அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், நான் கிணத்துல விழுந்து சாவேன் அப்படின்னா, கிணத்துக்கு மூடிய போட்டு பூட்டை போட்டு பூட்டி இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கிறான் அவன். அப்படி சார் கடைசியா சொன்னா அம்மாட்ட, நீ என்ன இப்படி எல்லாம் பண்ணனா ஒரு ரூமுக்குள்ள தள்ளி கதவு சாத்தினவன்னு அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே செத்து போடுவான் தெரியுமா அப்படின்னு. அந்த தாய் உடனே ஒரு வார்த்தை சொன்ன, சாவிட சாவிட, இப்ப என்ன சொன்னேன், சாக பிறந்தன்னு சொன்னேன், சாவிட, எப்படி சாவ எப்படி சாவ சொல்லு, நான் வந்து கிணத்துல விழுந்து சாவேன், மூச்சை பிடிச்சி சாவேன், எலி மருந்து சாப்பிட்டு சாவேன், கைத்தல் தொங்கி சாவேன், கரண்ட்ல கை வச்சாவேன், எப்படியா சாவேன். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்ன, அறிவு கெட்டவனே
சாவறதுக்கே இத்தனை வழி இருக்குன்னு சொன்னா வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு யோசிக்கவே நாம இந்த உலகத்துல மரணத்துக்கு இத்தனை வழி இருக்குன்னு சொன்னா வாழ்வதற்கு எத்தனை வழி இருக்குன்னு யோசிக்கவே நாம வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி இல்லை.